கர்த்தருக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த மாலை நேரத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த திட்டத்திற்காக அதற்கு உதவியாக இந்த அன்பு சகோதரர் ஆயர் திருச்சபை நாயர் அவர்களுக்கும் திருச்சபை ஆட்சி மன்ற குழு ஒவ்வொருக்கும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் தான் இந்த லண்டல் 6 வெள்ளிக்கிழமைகளுக்கும் தலைப்பு கொடுத்துருக்காங்க. முதல் லண்டனில் 3 நாள் மீட்டிங்காக தூத்துக்குடி மாவட்டம் போயிருந்தேன், அங்கேயும் அந்த தலைப்பு இல்லை. அடுத்த வாரம் கோயம்புத்தூர் டைசிஸில் 2 வாரங்கள் கடந்து போயிருந்தேன், சேலமும் நாமக்கலும், அங்கேயும் தலைப்பு இல்லை. நம்முடைய விசேஷமாக 24 பேராயங்களுக்காக நான் அல்மனுக்களையும் இந்த தலைப்புகள் கொடுக்கப்படல. ஆனால் தெரிந்தது திருச்சபைக்கு இது ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆயர் இந்த 6 வாரம் வெள்ளியை எடுத்து எழுதுகிறார்கள். அந்த தலைப்பு என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. ரொம்ப ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கோம். இந்த வருஷம் ஃபுல்லாக இயேசுவை பற்றியே சொல்லியிருக்காங்க. பேயொட்டும் இயேசுவும் மாநகர சேரிகளும் என்று முதல் வெள்ளியில் நாம் சிந்திச்சிருப்போம். பேயொட்டும் இயேசுவும் மாநகர சேரிகளும், மாநகர சில ஸ்லம்ஸு குடிசை பகுதிகள், அந்த தலைப்பில் நீங்கள் சிந்தனை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் குணமாக்கும் இயேசு, ஹீலிங் ஜீசஸ், அண்டு அது வியாபாரமாக்கும் மருத்துவம். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து எப்படி சுகமாக்கினார், அது எப்படி வியாபாரமாக்கியிருக்காங்க, இன்றைக்கி மிஷினரிகளே அதை எந்த அளவுக்கு, நம்முடைய திருச்சபைகளே வியாபாரமாக எந்த அளவுக்கு அதை ஆக்கியிருக்கு என்பதை குறித்து சிந்தித்தோம். கடந்த வாரத்தில் உணவளிக்கும் இயேசு, அதை பசியாத்தாத சந்தை. இயேசு உணவளிக்கிறவராய் காணப்படுகிறார், ஆனால் இந்த சந்தை, இந்த மக்கள், இந்த சமூகம் அதை சரியாக நிறைவேற்றலை என்பதை அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒருவேளை அதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பான தலைப்பு. இந்த 4வது வெள்ளிக்கிழமையில் கொடுக்கப்பட்ட தலைப்பு ரொம்ப ஒரு சூப்பர் தலைப்பு, இறைவாக்கினர் இயேசுவும் குறி சொல்லுதலும். கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இது காணப்பட்டுச்சு, இறைவாக்கிற ப்ராஃபிட் ஜீசஸ். அதே நேரத்தில் இன்றைக்கி குறி சொல்லுதல், மக்கள் குறி சொல்லுதுன்னா, ஒருவேளை கிளி ஜோசியம் பார்க்கறத சொல்லலை, நான் எலி ஜோசியம் பார்க்க வரத சொல்லலை, இதெல்லாம் அவங்களுடைய சடங்காச்சாரம். ஆனால் நம்ம மக்களே இந்த கஷ்டம், அந்த பாஸ்டர் போனால் கை வச்சா ஜெபம் பண்ணுவார், இவர் போனால் ஜெபம் பண்ணுவார், இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், இப்படி ஏமாந்து போகிற சந்ததி இன்றைக்கி எவ்வளவோ காணப்படுது. நானும் அன்பு பாஸ்டர், என்னோடய கேமரா பாஸ்டர் வந்திருக்காரு வில்லியம்ஸு, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்தோம். கடந்த நாளில் ஒரு அமாவாசை ஜபத்துக்கு போயிருந்தேன், பயங்கரமான கூட்டம், ராத்திரி 1 மணிக்கு மெசேஜிங், நல்ல ரஷ்ஷு. அந்த மக்களுடைய தேவை என்னென்னா, எதாவது பாச சொல்லிடுவாரா, நமக்கு எதாவது திருக்க தெரியும், என்ன ஆட்டம், என்ன டான்ஸு, அப்படி பாச அப்படி கையாடுமுன்னு அந்த மக்கள் அவ்வளோ அழகாக ஆடிச்சு, அவ்வளோ சூப்பராக, என்ன சந்தோஷம், ராத்திரி 1:30 மணிக்கு அவரும் பெண்டிகாஸ் பாசி, இவரே மூக்கில் கை வச்சா, இப்படி மக்களும் காணப்படுறாங்கன்னு. நம்ம பாச அப்படிங்கிறார், அந்த மக்கள் அப்படியே ஃபுல்லாக ஆடுது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஜீசஸை, இயேசுவை பார்க்கிறோம். ஒரு ஊருக்கு ஒரு பிரசங்கியார் போயிருந்தார், அது ஒரு கிராமம். கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாமக்கல் போயிருந்தேன். நாமக்கல்லில் போகிறப்ப ஊருக்குள்ளே ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே பெரிய மலை, அந்த மலையில் தான் மக்கள் பீச் மாதிரி உட்காந்துருக்கு, அங்கே ஒரு பார்க் இருக்குது. நாங்கள் 6:30 மணிக்கு பார்த்தோம், வேகமாக போகிறப்ப பார்த்தேன், அதுதான் அங்கே பார்க்காம் அந்த மலை தான். அதேமாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த குளத்துக்கரை இல்லை ஆற்றங்கரை, அப்படி அப்படி இடங்களில் அந்த மக்கள் உட்காந்து காற்றுக்காக உட்காந்துருப்பாங்க. எல்லா கிராமங்களையும் அதேமாதிரி ஒரு சில கிராமங்களில் இல்லைன்னா ஓடையில் உட்காந்துருப்பாங்க. இப்படி அந்த பாஸ்டர் போனவர் பிரசங்கியார், அந்த காற்றுக்காக புதுசாக போன சர்ச்சைக்கு போன பாஸ்டர் வெளியிலேருந்து உட்கார்ந்தார். 4:30 மணிக்கு உட்கார்ந்தா ஒரு அம்மா அழுதுகிட்டே வரும், கையில் மெழுகுவத்தி பூ கல்லறைக்கு கொண்டு வரும், கணவர் செத்து போனார், இறந்து போன கணவருக்கு பூவை போடும், மெழுகுவத்தி பொருத்தி வச்சு வைக்கும், தினமும் மாலை 5 மணிக்கு அழும், ரொம்ப நேரம் 5:30 to 5:30 மரக்கரகரன்னு இருட்டுற வரையும் அழும், சுடுகாட்டில் கிராமத்தில் ரொம்ப அழும். தினம் அந்த ஒரு வாரம் பார்த்தாரு, ஐயோ இவ்வளோ பாசமாக இருக்க இந்த கல்லறை யாருன்னு விசாரிச்சா, அங்கே போன ஒரு பெரியரை பார்த்து கேட்டாங்க, இந்த கல்லறை யாருங்க, இவ்வளோ இந்த அம்மா அழகாக வந்து பார்க்குறாங்களே அழுகிறாங்களே, இந்த அம்மாவுக்கு இந்த உறவு, இந்த கல்லறை யாருங்க கேட்போம், அந்த கலரை வந்து அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு என்று சொன்னாங்க. அப்போ இணைபிரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களா, அவ்வளோ பாசமாக இருந்தாங்களா, அந்த கணவர் அவ்வளோ பாசமாக வச்சுருந்தாங்களா இருக்கப்பா, அந்த கதையான் கேட்குறீங்க,
அந்த ஆளு இருக்கிறையும் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு அவருக்கு சோறு போடலை. ஒரு நாள் அவருக்கு ஒழுங்காக சோறு போட்டதில்லை, அவனை ஒரு நாளும் தூங்க விட்டதில்லை, அவனை ஒரு காலம் வேலைக்கு போக விட்டதில்லை. வேலைக்கு போனாலும் சண்டை போடுவா, போகாட்டாலும் சண்டை போடுவா, சம்பளம் கொடுத்தாலும் சண்டை போடுவா, கொடுக்காட்டாலும் சண்டை போடுவா. அவன் இருக்கிறையும் ஒரு நாள் வயிறார சாப்பிட்டதில்லை. ஆனால் அவன் இறந்த பிறகு, அந்த மனிதன் இறந்த பிறகு தினமும் சாயங்காலம் வந்து அந்த கல்லறையில் உட்காந்து அழுகுதுன்னு சொல்லுது. ஒருவேளை இன்றைக்கி நம்ம சமூகம் எப்படி இருக்குன்னா, உயிருடன் இருக்கும் பொழுது உறவுக்கு நாம் கல்லறை கட்டி விடுகிறோம். அந்த உறவானது இறந்த பிறகு அதற்கு நாம் உயிர் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். கல்லறையில் போய் உட்கார்ந்து நம்ம மெழுகுவர்த்தியை பொருத்தி வச்சு அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் இருக்கிற வரை இந்த உறவுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இத்தாலி நகரத்தில் வாட்டிக்கன் நகரத்துக்கு போயிருந்தேன். பேதுருடைய கல்லறையை பார்த்தேன். பேதுருடைய கல்லறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு லைனு. அந்த காம்பவுண்டு நம்முடைய சர்ச்சு காம்பவுண்டு மாதிரி ஒரு 100 மடங்கு பெருசு அந்த வாட்டிக்கன் அந்த சர்ச்சு. பேதுருடைய கல்லறை இருக்கிறதான். பேதுருங்கடைய உண்மையில் என் கல் திருச்சபையை கெட்டுவேன் என்று மத்தேயு 16 சொன்ன பிரகாரமாய், இதேமாதிரி ஒரு 10 மடங்கு பெரிய காம்பவுண்டாக, 10-20 மடங்கு பெரிய காம்பவுண்டாக இருக்கும். அதில் வந்து அதனுடைய அந்த போர்ட்டிக டைப்பு நம்ம சர்ச்சு மாதிரி ஒரு 30 மடங்கு அந்த காலி இடத்துல மக்கள் செயின் மாதிரி திரும்பி 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 இசட் மாதிரி நிற்கிறாங்க. அந்த இசட் மாதிரி நிற்கிறது ரொம்ப வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க, நிற்கவே இல்லை கீவு. அந்த கீவில் போனால் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகுமா பேதுருடைய கல்லறைக்கு போகிறதுக்கு. ஒருவேளை அந்த கல்லறை பக்கத்தில் கூட நம்ம போக முடியாது. ஆனால் மக்கள் பாருங்கள், 3.5 மணி நேரம் அந்த பேதுருடைய கல்லறையை பார்க்குற மக்களாய் காணப்படுறாங்க. ஏன்ட சொன்னாங்க, நாங்கள் போன கூட்டத்தில் நான் சொன்னேன், 3.5 மணி நேரம் நின்று பேதுரை பார்க்க போகிறதில்லை, பேதுருடைய கல்லறையை தான் பார்க்க போகிறோம். அது பக்கத்தில் கூட கை வைக்க விட மாட்டோம், ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டோம். இங்கே போகிற ஸ்பீடை போகிற அதே ஸ்பீடு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் நிற்கணுமா? ஒருவேளை இன்னைக்கு உறவு என்பது நாம் கல்லறையில் இல்லை, இருக்கிற மக்களில் நாம் உறவுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? ஏதாவது இறைவாக்கினர் இயேசு என்ன நினைக்கிறாரு, இந்த மக்கள் நன்மை காணுகிற மக்களாய் காணப்படுகிறார்களா? அதுதான் ஒன்றியோமா 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிகாஸ் காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை தேவன் எப்பொழுதுமே ஒரு அன்புள்ள தேவன். ஒருவேளை அந்த அன்புக்கு என்பது ஒரு புள்ளி ஸ்டாப் கிடையாது, அது நிற்காத, அதாவது போய்கிட்டே இருக்க தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு கேசட்டில் சொல்லுவாங்க, அது கேட்குறப்பே ஒரு இனிமை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்பொழுதும் தேவன் நம்ம மேல் ஒரு அன்புள்ள மனிதராய், ஒரு மன்னிக்கிற கடவுளாய், நம்முடைய தேவைகள் என்னவோ நம்முடைய தேவைகளை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் ஆண்டவராய். ஒருவேளை உனக்கு நிறையா கொடுத்துருக்கப்பா, இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்கிறதில்ல, உன்னுடைய ஆசீர்வாதத்தை இன்னொரு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறதில்ல, இல்லை நீ இப்போ நிறைய தவறு பண்ணிட்ட, நான் சொல்கிறத நீ கேட்கல, நீ கஞ்சா சாப்பிட்ட, நீ சாராயம் குடித்த, நீ பீடி அடித்த, உன் ஒய்ஃபை அடித்த, முதல் மனைவியை கொலை பண்ண, ரெண்டாவது மனைவியை துன்புறுத்துற, இன்னைக்கு உனக்கு வியாதி வந்து இருக்கு, நான் உனி வந்து உனக்கு விடுதலை தரமாட்டேன்னு சொல்லலை. அப்பவும் அவன் கேட்குறப்போ சங்கீதம் 22:24 சொல்லுது, உபத்திரப்பட்டுடைய உபத்திரத்தை அருவறுக்கலை, தம்மை நோக்கி கூப்பிடையில் தம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளலை, அவன் மர்ப்பமாக எண்ணலை. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க, சங்கீதம் 22:24, உபத்திரப்பட்டுடைய உபத்திரத்தை அவர் அருவறுக்கலைங்க, அற்பமாக எண்ணலை. எந்த மனிதன் அவரை நோக்கி அழைக்கிறானோ அந்த மனிதனுக்கு அவர் விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள்லாம் இன்றைக்கி இந்த லெண்டல் இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த இலைதெளிர் காலத்தில், இந்த வசந்த காலத்தில் நம் ஆண்டவற்ற அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற 40 நாட்கள் பாசிங் இருக்க போகிறோம். 40 நாட்கள் பாசிங் இருக்கிறப்போ நாம் ஒருவேளை பூ வைக்காமல், 47 நாட்கள் பூ வைக்காமல், 47 நாட்கள் கறி மீன் சாப்பிடாமல், ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிடாமல், இல்லை வாரத்தில் ஒரு நாள் முழுமையாக சாப்பிடாமல், இல்லை ஒரு சில 40 நாட்களும் சாப்பிடாமல், எப்படியாவது இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்று போகாது வாச்சன்படி நம் ஜபத்தோடு உபவாசத்தோடு ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்முடைய தேவை காத்திருக்கிற நம்முடைய தேவையை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்டினை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு என்று சொல்கிற ஏசாயா 60:20 சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, இன்னைக்கு உனக்கு சூரியன் வெளிச்சம் இல்ல, சந்திரன் வெளிச்சம் இல்ல, நானே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்கிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் உனக்கு முடிந்து போச்சு என்று சொல்கிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் ஏசாயா 61 சொல்றார், தரித்திரருக்கு சுவிசேஷம் என்று சொல்கிறார், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு விடுதலை,
எவ்வளோ எவ்வளோ ஒரு இனிமையான வார்த்தை பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு விடுதலை. அதுதான் லூக்கா 4:18 இயேசு கிறிஸ்து அந்த பைபிள் கொடுக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பைபிளை வாங்கி வாசிக்கிறப்போ அந்த வார்த்தை அவ்வளோ இனிமையான வார்த்தையாய் காணப்பட்டது. அந்தக்குள்ள குருடருக்கு வெளிச்சம். அவன் இந்த உலகத்தில் ஒரு நாளும் வெளிச்சத்தை பார்த்ததில்லை, ஆனால் சந்தோஷமான வாழ்வே கண்டதில்லை. நான் இந்த உலகத்தில் பிள்ளையாக பிறந்து கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா இறந்து போனார், கஷ்டம். கொஞ்ச நாள் அம்மா இறந்து போனாங்க, கஷ்டம். அண்ணி கைப்பிடியில் வளர்ந்தேன், கஷ்டம். சரி திருமணம் நடந்து போகிற வீடு நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அங்கேயும் நல்லா இல்லை. சரி பிள்ளை பிறந்தப்போ தான் சரியான்னு பார்த்தேன், பிள்ளை சரியில்லை. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி மருமகாலாம் வந்த பிறகு மகா வந்த பிறகாவது நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அதுலேயும் கஷ்டம். சரி எல்லாம் ஓட்ட முடிஞ்சுது, வயசான பிறகு நிம்மதியாக இருக்கேன்னு பார்த்தா அதுலேயும் கஷ்டம். நான் சுகத்தையே கண்டதில்லைன்னு சொல்கிற மக்களுக்கு சொல்கிறாரு, இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்காக வந்த ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் என்று சொல்கிறார். அவர் ஜீவனுள்ள ஆண்டவர், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்த ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் என்று சொல்கிறார். அதுதான் ஏசாயா 11 சொல்கிறார், நீதியின்படி ஏழைகளை விசாரிக்க மாட்டவர், என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ என்ன சொல்லுதோ அதன்படி ஏழைகளை விசாரித்து வாழ்ந்து கொடுக்கும். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தன்படி பூமியுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்காரித்தார். வாயின் சுவாசத்தாலே எதை அடிச்சிடாரு, அவருடைய சுவாசமே துன்மார்க்கரை அழிச்சது. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு நீதி தான், ஜட்ஜி தான், ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் அவருக்கு அரைக்கட்டும், உண்மை மட்டும்தான் அவர் சுற்றி வச்சிருக்கிறாரு, உண்மை தான் அவருக்கு வழி என்று சொல்கிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அதனால்தான் அவர் சொல்கிறாரு அந்த வசனத்தை அங்கே சொல்லிட்டு அந்த மக்களுக்கு சொல்கிற தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து ப்ராஃபிட் என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 4:25 சொல்கிறார், எப்பா அந்த ஊரில் சுனைமாள் ஸ்ரீயா, அந்த ஏழை அந்த விதவை இருந்த ஊர் சுனைமாளா, அந்த ஊரில் நிறையா கைம்பெண்கள் இருந்தாங்க, ஆனால் யார்கிட்ட போனார் எலியா, எல்லாருமா போனாங்க, ஒரு பொண்ணாக கைம்பெண் இருந்தா, ஆனால் அந்த ஒருத்தர் தான் அனுப்புனாங்க. இதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரே ஒரு தோசைக்கு மாவு, அந்த ஒரு தோசைக்குதான் எண்ணெய், அந்த தோசையை சுட்டு சாப்பிட்றதுக்கு விறகு, அது சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் மறிக்க போகிறோம், இருந்தாலும் நீ போய் சுட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டீங்க, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் போய் அதை சுடுகிறேன் என்று ஒரு கீழ்ப்படுகிற மனிதன்கிட்ட தீர்க்க தரிசி அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்டதில் இதில் முதல் வாரத்தில் குணமாக்கும் இயேசுல சிந்திச்சிருப்பீங்கன்னு நினைப்போம், இல்லை அதுக்கு ஒரு சண்டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா, அவ அந்த மகன் செத்த உடனே அந்த 1 17:18 என் அக்கிரமத்தை நினைக்கவா என்னிடத்தில் என் மகனை சாக பண்ணிங்கப்பா, நீங்கள் வந்தது நோக்கம் என் பிள்ளையை செத்து போனோம், என் நான் மோசமான பெண், அதனால என் கணவர் செத்து போனார், என் அக்கிரமத்தை நினைக்கவா பண்ண வந்தேன். அந்த அம்மாவுடைய தாழ்மையின் ஜபம், யோ வா உனக்கு சோறு போட்டேன், அதனால் என் நிலைமை என்னாச்சுன்னு அந்த அம்மா கேட்கல, என் அக்கிரமத்தை நினைக்கவா, ஒரு தாழ்மையின் ஜபம், ஒரு கண்ணீரின் ஜபம், என் பிள்ளை மறுத்தி போச்சியா, அது ஒரு விடுதலை. அடுத்து இயேசுகள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2 5 நாகமான், கடந்த வாரத்தில் கூட அதை சிந்தனை பண்ணேன், ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு நாகமான், எவ்வளவோ குஸ்தோகி இருந்தான், ஆனால் நாகமான் தான் அனுப்புனாங்க, காரணம் அவன் கடவுளுக்கு பயப்படுற பயம் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த சுகம் பெற்ற பிறகு அந்த காணிக்கு எடுத்து ஊழியக்காரனை கொடுக்குறான், ஊழியக்காரன் வாங்கலை, ஊழியக்காரன்ட்ட கேட்குறார், ஐயா உங்கள் ஊர்லேருந்து 2 கோவேரி கழுதை திறக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போட்டார். அடுத்து ஒரு சந்தேகம், எனக்கு குஸ்தம் இருந்ததுயா, உங்கள் கடவுள் உயிர் கொடுத்தாரு, உங்கள் கடவுள் உயிருள்ள கடவுள், அந்த உயிருள்ள கடவுளை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இனிமேல் நான் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது, இன்னொரு இடத்துல குறி கேட்க போகக்கூடாது, இன்னொரு இடத்துக்கு ஓடக்கூடாது, நீர் உயிர் உள்ளவர் அவ்வளோதான்.
ஆனா வேற வழி இல்லாம எஜமான் போறப்ப நான் கூட போகணும் கைலாவு கொடுப்பதற்கு. அப்படி நான் கூட போறப்போ அந்த சர்ச்சுக்குள்ள நான் போறேன், நீங்க இல்ல அங்க. ஆனா கடவுள் என்னை மன்னிக்கணும். அவருடைய தாட்டை பார்த்தீங்களா? அவர் உயிருள்ள கடவுள், உண்மையின் கடவுள், நிலையான கடவுள். இறைமையா 10:10 சொல்லுது, அவர் உயிருள்ளவர், ஜீவனுள்ள கடவுள், உண்மையின் கடவுள், சத்தியத்தின் கடவுள், பெர்மனன்ட் லைஃப் காட், நிலையான கடவுள். நாங்கள் போகக்கூடாதுப்பா, அப்படி போகிற நேரத்தில் நீ மன்னிப்பாரா? அங்கே தான் அவர் கொடுக்குறார் சமாதானத்துடைய போங்கிறார். அந்த சமாதானத்தின் அரசர், எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தில் உங்களுக்கு சமாதானம் சொல்ல ஆண்டவர். ஒருவேளை இதை சொல்லுமுன்னு, இந்த வார்த்தையை சொல்லுமுன்னு அங்கே இருக்கவங்க திருச்சபை மக்கள், அந்த திருச்சபை சொந்த திருச்சபை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் இது யாரா? ஏய் யோசேப்பன் குமாரன் தான்ப்பா, எவ்வளோ நல்லா பேசுகிறான். இட் இஸ் நாட் இஸ் ஜோசப் சன், எவ்வளவு நல்லா பேசுறான். ஆனா இந்த கண்டிஷனான வார்த்தை சொன்ன பொழுது அவரை பிடிச்சு ஊருக்கு வெளியே தள்ளி போடுவாங்க. அந்த 4:22 ஆச்சரியத்தோடு, இவனா எவ்வளவு ஆச்சரியமா பேசுறான். பார்த்த மக்கள் அந்த அர்த்தமுள்ள, அந்த வைராக்கியமுள்ள வார்த்தைகளை சொல்றப்போ அங்க எதிர்ப்பு வருது. ஒருவேளை கிறிஸ்துவை பற்றி பேசுறப்போ, கிறிஸ்துவின் உண்மையை பற்றி பேசுகிறப்போ, கிறிஸ்துவுடைய வல்லமையை பற்றி பேசுகிறப்போ அங்கே நிச்சயமாக எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பின் பத்தியில் தான் நீங்கள் நானும் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய செய்தியில் தன்னுடைய இறை மக்களுக்கு, தன்னுடைய சீஷர்களுக்கு, தன் கூட இருந்த ஊழியர்களுக்கு சொல்வார், அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொள்ள போக வேண்டும். சிலு கிறிஸ்துவ என்பது ஐயா ஒரு வசதியான வாழ்வு இல்லை, கிறிஸ்து என்பது வேதனை, கிறிஸ்து என்பது கண்ணீர். இப்பொழுது இன்னைக்கு இதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய பாஸ்டர் என்னோடு பேசிக்கிட்டு வந்தார். ஒரு மனிதர் வந்து கேட்டாராம் ஞானஸ்தானம் வாங்கணும்னு. இவர் சொன்னாராம், அப்பா ஞானஸ்தானம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கக்கூடாது, ஞானஸ்தானம் என்பது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். அவர் கேட்கலை, கேட்காம என்னை தொல்லை பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்தேன். கொடுத்த ஒரே 15 நாளில் 20 நாளில் ஒரு மாதத்தில் என்னவோ சூசைட் பண்ணி இறந்து போனாருங்கிறாரு. ஆனால் கிறிஸ்து என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, கிறிஸ்து என்பது மனிதனுக்கு விடுதலை கொடுப்பது. யாருடைய சன்னிதானத்தில் நிலையாக நிற்கிறாங்களோ, அந்த மகன் செத்து போனான், இவங்களே இப்படித்தான அந்த அம்மா சொல்லாமல் அந்த எலியா தீர்க்கதரிசியை காலில் வந்து உழுந்த பொழுது, 2 ராஜாக்கள் அந்த மகன் இறந்த பொழுது விசுவாசத்தோடு மகனை மேல் வீட்டறையில் மூடிட்டு எலியா தீர்க்கதரிசியை தேடி, அந்த தீர்க்கதரிசியை தேடி அந்த மலையில் போய் யார்ட்டையும் பேசலை, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் என் பிள்ளை பிழைக்குன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியை அழைச்சிட்டு வந்து ஜெபம் பண்ண பொழுது அங்கே விடுதலை கிடைச்சது. அந்த பேதுரடிகள் பவுலடிகள் வர்றப்போ இயேசுவை சொல்றப்போ அடுத்த அடி ஜெயில், இதுதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்து என்பது வேதனை உண்டு, அந்த வேதனையின் மத்தியில கிறிஸ்துவுக்காக யார் நிலைச்சு நிற்கிறாங்களோ அங்கதாங்க இறைவாக்கினர் இயேசு. ஒருவேளை நீங்கள் நானும் இயேசுவை பற்றி பிற இடத்துல பிரசங்கம் பண்றோம், பிரசங்கம் பண்ற இடத்துல எதிர்ப்புகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அந்த வேதனையின் மத்தியில கடவுள் சொல்றார், இந்த பட்டணத்திற்கு படித்த தூசியை நீ உதறி விட்டுட்டு போய்கிட்டே, ஆனா நீ சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் அந்த பட்டணத்துக்கு சொல்லு, அது கிருபை நிறைந்த வாழ்க்கை இரக்கம் நிறைந்த வார்த்தையாய் காணப்படும் சொல்றப்போ அது நிச்சயமாகவே கிருபை நிறைந்த இரக்கம் நிறைந்த வார்த்தைகளாய் நிச்சயமே காணப்படும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள் வந்த நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா கிறிஸ்தவம் கடந்த நாட்களில் அதை சொல்றப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் இந்திய மிஷனரி சங்கத்துடைய நேஷனல் பிரசிடென்ட். 1720 ஊழியர்கள் அதில் பணி செய்து கொண்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 1,20,00,000 ரூபா சேலரி கொடுக்குறோம். இந்த வருஷத்தில் மட்டும் 72 சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதும், தமிழ்நாடில் இல்லாமல். அதனுடைய கோட்பாடு, இந்திய மக்களால் இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு நற்செய்தி சொல்வது, ஃபாரின் படம் கிடையாது. அப்படிப்பட்ட கோட்பாடு நிறைந்ததில் இந்தியாவில் 22 மாநிலங்களிலும் 3 யூனியன் பிரதேசத்திலும் அண்டை நேரான நேபாளத்தில் இந்த சுவிசேஷ பணி கடந்து போய்கிட்டு இருக்கு.
ஒரு சிறப்பான ஒரு பணி. கிட்டத்தட்ட 116 ஆண்டுகளை முடித்து 117 ஆண்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்க இந்திய மிஷனரி சங்கம். இந்த இந்திய மிஷனரி சங்கத்துடைய ஃபவுண்டர் யாருன்னா, தென்னிந்திய திருச்சபை வடஇந்திய திருச்சபையுடைய ஃபவுண்டர் தான் விஎஸ் அசரியா சாமியல் தான். ஐஎம்எஸ் என்எம்எஸ் உடைய ஃபவுண்டர், இன்னைக்கு நம்முடைய சென்னை பேராயர் என்எம்எஸ் உடைய பிரசிடெண்ட், நேஷனல் பிரசிடெண்ட். 850 ஊழியர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்காங்க. 16 மாநிலங்களில் என்எம்எஸ் வேலை செய்து கொண்டிருக்கு. அதனுடைய நேஷனல் பிரசிடெண்ட்னா சென்னை பேராயர். ஆனால் அதை விட பெரிய மிஷனரிஸாகவும் நம்ம ஐஎம்எஸ். அதில் ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பு படி பாருங்க, அதை சிந்தனை பண்ணுறப்ப என்ன கிடைச்சி சொல்ல வந்தேன்னா, யூபியில் கடந்த மார்ச் மாதம் நடந்த சம்பவம். ஒரு மிஷினரி யூபி பக்கத்தில் அதாவது பஜ்ரம் பாத்துங்கிற ஒரு ஊரில் ஊழியர் செய்கிற, ஆக்ராக்கும் டெல்லிக்கு இடையில் ஒரு வீட்டில் வச்சு தான் சர்வீஸ் நடத்துகிறார். யூபியில் சாதாரணமாக இடம் கொடுக்க மாட்டாங்க சர்ச்சு கேட்ட. ஆனால் மிஷினரிக்கு மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இப்போ. ஏன்னா ஒரு நாளைக்கு 25 பேருக்கு ஞானஸ்தானங்கிற விகிதத்தில் ஒரு நான் ஒரு மாதத்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு எவ்வளவோ ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. 27,000 என்னவோ கொடுத்துருக்கோம் ஒரு கணக்கு டோட்டல் சொல்கிறாங்க கடந்த வருஷத்தில் மட்டும். அவர் ஜெபம் பண்ணுறப்போ நிறைய தீர்க்க தரிசனங்கள், நிறைய அற்புதங்கள், நிறைய அடையாளங்கள். அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் மாறிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் திடீர்னு அந்த ஊருக்குள்ளே வந்துச்சு. வந்து அந்த விஷரிய சர்வீஸ் சண்டே நடக்கு 9:30 சர்வீஸ்லே 10:30 உள்ளே போனாங்க. அந்த மிஷினரியும் மிஷினரி ஒய்ஃபையும் அந்த திருச்சபைக்கு மூப்பராக இருந்த மக்களையும் அடிக்கிறாங்க. இது போன வருஷம் நடந்த, போன வருஷம் மார்ச் மாதத்தில் நடந்த சம்பவம். அடிக்கிறாங்க, அடித்து ரோட்டில் இழுத்துட்டு போகிறாங்க ரத்தம் அடிய. திரு அங்கே சர்ச்சில் 100 பேர் இருக்காங்க, யாரும் தடை பண்ண முடியல, வந்தவங்க ஆயுதங்களோடு வந்திருக்காங்க. சர்ச்சில் 2-3 பேரும் சேர்ந்து அடிச்சுட்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வலுக்க டைம் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட வைக்கிறாங்க. இவங்க மதம் மாற்றினாங்க நாங்கள் பார்த்தோம் சொல்லி வலுக்க டைம் எஃப்ஐஆர் போட வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 11:00 அடித்து இழுத்துட்டு போனவங்க 12:00 ஸ்டேஷனில் விட்டு பகலில் 2:10 வரையும் மாற்றி மாற்றி துன்புறுத்தி கொண்டே இருக்காங்க. கணவன் மனைவியும் அடித்து கொண்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிறப்போ ராத்திரி 11:30 அந்த இன்ஸ்பெக்டர் யாருக்கும் தெரியாமல் எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டார். எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டார். அடுத்த நாள் அந்த தீவிரவாத குரூப் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது ஸ்டேஷனில். அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அப்பா மேலேருந்து சொல்லிட்டாங்க நான் அனுப்பிட்டேன்ட்டார் ஒரே வார்த்தையில். ஆனால் அந்த மிஷினரி நீ அந்த ஊரை விட்டு வந்துருன்னு தலைமையகம் சொல்லிச்சு திருநெல்வேலியிலிருந்து. அவர் சொன்னார், மறிப்பேன், கிறிஸ்துவுக்காக என் உயிரை உயிரை கொடுப்பேன். நான் மிலிட்ரிக்காரன் ஒருத்தன், மிலிட்ரிக்கு எதுக்கு போகிறான், திரும்பி வருவான் நிச்சயம் இருக்கா, இல்லை. அதேமாதிரி சுவிசேஷ பணிக்கு வந்த நான், கிறிஸ்துவின் உன்னத பணிக்கு வந்த நான், திரும்பி நான் வீட்டுக்கு போவேன், மனைவி பிள்ளைகளை பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வேண்டாம். எனக்காக இயேசு தன் சிலுவையில் உதிரம் சிந்தி எனக்கு விடுதலை கொடுத்தார். அவருடைய பாடுகளை இன்னைக்கு வழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக சொல்வதற்காக என் வாழ்வை நான் பிறருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்தார். இதுதாங்க கிறிஸ்தவம். ஒருவேளை இயேசு இறைவாக்கினர், இயேசு ப்ராஃபிட் ஜீசஸ் என்ன செய்கிறார்னா, தன் ஜீவனை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு பெரிய கூட்டம் பின்னால் இருக்கணும், அந்த உலகத்திலுக்கு போவோம், இவ்வளோ வீடு சம்பாதிக்கணும், இவ்வளோ சொத்துக்கள் சம்பாதிக்கணும், அது நம்ம வேலைங்க, இயேசு கிறிஸ்துடைய வேலை இல்லை. இயேசு கிறிஸ்து உணவளிக்கும் இயேசுவும் பார்த்தீங்கன்னா, அந்த மக்களை பார்த்தோன்னே, திரளான மக்களை பார்த்தோன்னே, ஐயோ இந்த மக்களுக்கு உணவு இல்லைன்னு ஒன்று அவன் கூட இருக்க பிலிப்ட கேட்குறாரு. அது சீசன் கையன் ஓண்டை ஏதாவது இருந்தால் கொடுறாங்கிறார். முன்ன ராஜீவ்காந்தி ஜீப்பில் ஓட்டு வாங்குவார். அவர் வர்றப்போ ஏழை மக்களை பார்த்தோன்னா காசு கொடுக்க நினைப்பார். அவர் பைக்கில் இருக்க 100 நோட்டாக கொடுத்துட்டு வருவார், காலி ஆயிரும். பக்கத்தில் இருக்கொண்டான் வாங்குவார். போனத்தில் ஒருத்தரும் கூட இருக்க மாட்டான், ஏன்னா அவர் வாங்கி கொடுத்துட்றாருன்னு. இது பேப்பர் ரேடியோவில் பார்த்த செய்தி. இதை பார் தான் இயேசு கிறிஸ்து கேட்டார், உண்டை எதாக இருந்தால் கொடுறா, உண்டை இருந்தால் பாவண்டா பாவண்டாங்கிறாரு. இதுதான் இயேசுடைய தன்மை. தாண்ட இருக்க இல்லையோ, பிறன்ட்ட எடுத்தாது பிறருக்கு கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய வேலை. தனக்கு சேர்த்து வைப்பதோடைய வேலை இல்லை. அதுதான் சிலுவை மத்தில் சொன்னார், அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று. ஒருவேளை நீங்கள் நானும் இன்னைக்கு அந்த ப்ராஃபிட்டாக இயேசு இறைவாக்குன இயேசுவை நோக்கி வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு எனக்கும்
ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஆனால் நாம் இன்னைக்கு ரொம்ப கவலையோடு இருக்கிறோம், நாம் இன்னைக்கு ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம். எப்படிப்பட்ட வேதனைன்னா, இன்னைக்கு காஃபே காஃபி டேன்னு ஒரு கடை இருக்கு, 210 ரூபா ஒரு காஃபி, ஏர்போர்ட்டில் அந்த காஃபி 350 ரூபா. தெரியாதனமாக ஒரு நேரத்தை ஒரு ரெவரண்ட்டு கூட்டு போயிட்டார், வாங்கய்யா உள்ள காஃபி சாப்பிடுவோன்னு. நான் காஃபி கடை ஏசி, நான் 10 ரூபாயில 7 ரூபாய்க்கு எங்கேயாவது காஃபி இருந்தால் இன்னொரு ரோட்டில் வேகமாக குடிச்சிட்டு போகிற ஆள், ஸ்பீடாகவும் போயிடுவோம், காஃபியும் நல்லாயிருக்கும். காஃபி காஃபி டேயில் அந்த பாப்பா பில் போட்டுச்சு, பசி நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுமான்னு, சரி எங்களுக்கு கொடுக்குறேன்னு மொத்தம் போட்டுட்டு 2 காஃபி 3 காஃபி ஒரே ஒரு சம்சா. எவ்வளோ பாப்பா பில்லுன்னா 6 27 50ண்ணா. எதுக்குமான்னு கேட்டேன், கடைக்கான்னு கேட்டேன். அவன், இல்லை அங்கிள், இது காஃபி காஃபி டே, நீங்கள் நினைக்கிற நாயர் டீ கடை இது இல்லைன்ட்டா. நாயர் டீ கடை இந்த லைனில் ஒரு 10 கடை தள்ளி போனால் ஒரு 7 ரூபா காஃபி, சூப்பர் கடை இருக்குது. இந்த பக்கம் மினிஸ்டிக்கு வரப்பெல்லாம் இறங்கி அங்கே சீக்கிரம் காஃபி தருவார், குடிச்சிட்டு போயிடுவேன். அதே மாதிரி நல்ல காஃபி கடைக்காரு, மெட்ராஸ் காஃபி மாதிரி விற்றுக்கிட்டே இருந்தார். வந்ததுலேருந்து காஃபி அடிச்சுக்கிட்டே இருந்தார் தலைவலி. சரி கொஞ்சம் கூட்டம் குறையும் விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா கூட்டம் குறையவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது, போட்டுக்கிட்டே இருக்கா. தலைவலி அதிகமாகிக்கிட்டே இருந்தது. தலைவலி அதிகமாகிக்கிட்டே இருக்கிறப்போ வேற வழியே இல்லை, 10:30 11 மணி ஆகிட்டு, சிஷியனை கூப்பிட்டு வேற வழி இல்லை பாடுறா, நான் போய் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு வந்துடுறேன்டான்னு ஏத்த மாதிரி மெடிக்கல் ஸ்டோருக்கு போனார். அம்மா தலைவலிக்கு ஒரு அவங்க ஒரு பாப்பா இருந்தா, தலைவலிக்குமா மாத்திரை கொடுமாண்ணா, அவர் 3 மாத்திரையை கொடுத்தா, வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு அப்படி உட்காந்து அப்பா சரியாச்சினார். அவர் உட்காந்தோடனே அந்த பாப்பாவை பற்றி, அம்மா அந்த மேனேஜரை காணலையேனார், அது ஒன்றும் இல்லை மாஸ்டர் டீ மாஸ்டர், அவருக்கு காலையிலேருந்தே தலைவலி, அதனால் அவர் காஃபி குடிக்க போயிருக்காருன்னு. காஃபி கிடைக்காத தலைவலிக்கு எங்கே வந்தார், மாத்திரை கடைக்கு. மாத்திரை கடைக்கார தலைவலி வாங்க எங்கே போயிருக்காரு. இதுதான் மனித தன்மை. இன்னைக்கு விடுதலை வேணும்னா யார் யாரையோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், பொறி சொல்றனையும் தேடுறோம், சுவாசியும் தேடிட்டு இருக்கோம். ஒரு அக்கா ஒரு சகோதரர் எங்கள் கம்மலில் வேலை செய்கிற ரொம்ப உண்மையான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டார், உண்மையான மனிதன், திறமை கம்மி, வாழ்க்கையில் தோல்வி, கடன், மனைவி கடன் ஆகிட்டேன்னு தென்னிந்த சிஎஸ்ஐ சர்ச்சை விட்டுட்டு இன்னொரு சர்ச்சைக்கு போச்சு. அந்த பாஸ்டர் அங்கே தான் இருக்கார், அவரை ஜெபம் பண்ண சொல்லிச்சு. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு. அவர் பாஸ்டிங் இருந்து ஒரு வாரம் ஜூம் பண்ணி, உங்கள் வீடு தேங்காய் உடஞ்ச மாதிரி ரெண்டாக உடஞ்சி போச்சுமான்ட்டார். அப்படிதான் இந்த அம்மா நேரே வீட்டுக்கு வந்துச்சு, குத்தத்தை அள்ளி தின்னுச்சு, சாக போச்சு. ஜிஹெச்சில் கொண்டே அட்மிட் பண்ணாங்க, 3 மாதம் இருந்துச்சு ஜிஹெச்சில். இதுதான் இன்னைக்கு, அதாவது குறி சொல்கிற யார், அந்த கயிறு கட்டுறது அதெல்லாம் அது அந்த சீனுக்கே நான் வரல, அந்த சீன் வேற, இந்த சீன் வேற. இந்த சீன் சொல்றாரு யோவான் 14:1, உங்கள் இருதயம் யாத்த விசுவாசமாயிருங்கள். அடுத்து சொல்றாரு ரொம்ப சூப்பர் வேடுங்க, இது இயேசுக்கு சொல்றாரு, உங்கள் இருதயம் டு நாட் ஒரி யுவர் ஹார்ட். ஏன் ஒரி பண்ற, ஃபேத் மீ, ஏன்ட்ட விசுவாசமாரு, நானே ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் நானே வழியும் சத்தியும். யாருமே ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன், நான் உங்களுக்கு வழி இல்லை, நான் உங்களுக்கு ஜீவன் இல்லை, நான் உங்களுக்கு விடுதலை தரைய முடியாது, ஒருவேளை நான் இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், இன்னைக்கு பொன்னேரி திருச்சபைக்கு போறேன், இன்னைக்கு பொன்னேரி திருச்சபைக்கு இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், நேற்று இன்னைக்கு நேற்று ராத்திரிலிருந்தான் கேட்டிருக்கேன். எனக்கு இதுவரை என்னுடைய ஆசிட் இஸ் கரெக்ட் பிளான், திருச்சியில் இருக்கணும், திருச்சியில் ஒரு பெரிய சர்ச்சில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கணும், சூழ்நிலை காரணமா திருச்சிக்கு போக முடியல. ஆனா அன்போடு சில கஷ்டங்களோடு ஐயாட்ட கேட்குறப்போ ஐயா அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க, அப்போ நான் உங்களுக்காக பெரிய லெவலில் ஒன்றும் ஜெபம் பண்ணல, ஒருவேளை நேற்று ராத்திரிலேருந்து சில நிமிஷங்கள் சில செகண்ட்ஸ் ஜெபம் பண்ணியிருப்பேன், இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்பான்னு. ஆனால் உங்கள் இருதயம் நீங்கள் என்ன வேணுமோ சொல்கிறோனோ, அவர் சொல்கிறார், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் கேளுங்கள் தரப்படும், கேட்கிறவனையவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்களாலும் யாங்க கவலையாக இருக்கணும், அதுதான் சங்கீதம் 55:21, கர்த்தர் மேல்
நம்ம அவர் மேல பாரத்தை இறக்கி வச்சுட்டு தலையை தூக்கிட்டு வரோம். ஊருக்குள்ள போமுன்னா ஒரு சுமை தாங்கி கல் இருக்கு, ஐயோ சமக்கம் இல்ல, தண்ணி தகமா இருக்கோன்னு சமையை இறக்கி வச்சுட்டு அப்பாடான இன்ன உடனே ஒரு ஃப்ரீ கிடைக்கல. இதுக்கு தான் சமதாங்கி கல் வச்சாங்க. அதுதான் இயேசுக்கு சொல்ல, நீயா கவலைப்படுற, நீ கவலைப்படுறதுல ஒரு முளத்தை உன்னையால கூட்ட முடியுமா, ஒரு முளத்தை உன்னையால குறைக்க முடியுமா? அதுதான் ஒன்று பேர் அஞ்சு எழுதி சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவனா முடியாது. யார் விசாரிக்கிற ஆண்டவர்? உங்களை நீ உருவாக்கிற தகப்பன். அவர் சொல்றார் சங்கீதம் 139:16, உன் கருவையினுடைய கண்கள் கண்டது என்று சொல்கிறார். உன் சிறு வயது தொடங்கி முதீர் வயது வரை நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். They are fight for against you, but do not overcome you. I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்ற ஆண்டவர். ஒருவேளை நாம கவலையினால வேதனையினால துன்பங்கள்ல துடித்து கொண்டிருக்கோம், துடித்து கொண்டிருக்க ஆண்டவற்றை முட்டி போட்டு தகப்பதே எனக்கு விடுதலை கொடுவோம். ஒரு சில நேரத்தில் எனக்கு அப்படிப்பட்ட கவலை. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சளி கிட்டத்தட்ட ஒரு மாசமா உடலை, ரெண்டு நாளைக்கு முன்னால மூக்கிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சு. ஆனா கேட்டேன், தகப்பனை இத்தனை தூரிலிருந்து நான் கிளப்பா, தினமும் உங்களுடைய வார்த்தையை சுமந்து போய் சொல்லணும்ப்பா. எனக்கு ஒரு இன்னைக்கு வாசிக்க கேட்ட 2 தீமோத்தேயு 4:2 முதல் வசனம் ரொம்ப ஒரு நம்ம எல்லா டெத்து வீட்லேயும் வாசிக்கிறது. செத்து போன வீட்டில் அமைதியாக இருப்பதற்கு நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியை வைக்கிடம் வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்ன அந்த வசனத்தை பொதுவாக முதல்லேருந்து அதை வாசிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பகுதி. அதில் சொல்வார், உயிரோடு இருக்கிறவளுக்கு தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு உயிரோடுக்களும் மறித்தவர்களும் நியாயம் இருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக, ஜட்ஜி ஜட்ஜிக்கு முன்னால சொல்றேன், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம திருவசனத்தை சொல்லணும்பா. எனக்கு வியாதி வேண்டாம், இருக்கட்டும் வியாதி ஒரு பக்கம், என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன்னா உங்களுடைய பேச்சு கேட்காம தர்பீஸ் பழம் சாப்பிட்டேன், ஆனால் தான் வியாதி. தர்பீஸ் பழம் சாப்பிடாம இருந்தா ஒண்ணுமே பண்ணிருக்காது, நல்லதான் போய்கிட்டு இருந்தது வண்டி, வண்டியும் ஓட்டையாச்சுன்னா திடீர்னு சொல்லு பேச்சு கேட்கறது இல்ல, கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ வியாதி வந்துருது. அந்த வியாதிக்கு காரணம் நீ தான்ப்பா, நான் இல்லை அந்த வியாதிக்கு காரணம். அதனால நீ என்ன பண்ணுனா, என் வார்த்தையை போய் பிறருக்கு சொல்லணுங்கிறப்போ, எனக்கு கொடுத்த நன்மை நான் பிறருக்கு சொல்லணும்ப்பா, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு கேட்குறப்போ, அதுதாங்க அன்புக்குருளே ஆண்டவுடைய வழி. ஒருவேளை நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்த நன்மைகளை, நம்முடைய வேதனை, நம்முடைய துன்பம், நம்முடைய கண்ணீரை நினைக்காம, கடவுள் எனக்கு இதை செய்தாருங்க, உங்களுக்கு இதை செய்வாருங்க, இதுதாங்க இறைவாக்கு, இதாங்க ப்ராஃபிட்டு, இதுதாங்க தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், அதை நான் உங்ககிட்ட அப்படியே சொல்ல வந்திருக்கேங்கிறதுலாம் எனக்கு எத்தனை பிரசன் உண்மை இல்லை, நான் சொல்றதுக்கு அப்படி ஆயத்தமா இல்லை. ஆனால் கடவுள் பேசி அனுப்புற ஆண்டவரும் இருக்கிறார். ஜீவ் டாக்டர் டிஜே தினகரன் போறார்னா அவற்றை சொல்லி அனுப்புறார், இந்த மக்களுக்கு இதை சொல்லு. ஏன்னா ஒரு செய்திக்கு ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு 12 மணி நேரம் காத்து கிடக்காங்க ஆண்டவர்கிட்ட. நான் இந்த ஊருக்கு போறேன்ப்பா, இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு என்னப்பா சொல்லணும், இந்த மக்களுடைய தேவை என்ன? மோகன் அண்ணன் இருக்காருன்னா ஒரு செய்திக்காக இவ்வளோ நேரம் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் பாஸ்டிங் இருந்து காத்து கிடந்து வர்றாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் சொல்ல வரல, தீர்க்க தரிசனம் அற்பமாக சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவுடைய சித்தம் சொல்லுது. என்ன சொல்றாருன்னா யோவான் 17:20 சொல்றார், நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளல, இவருடைய வார்த்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிற மக்களுக்கு. யாரெல்லாம் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு, நம்முடைய வார்த்தையை கேட்டு, பிரசங்கியருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவர் விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் நானும் அந்த ஜீவனுள்ள கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, இறைவாக்கினர் இயேசு குறிசிலிருந்த சமூகத்தில் நீங்கள் நானும் கடவுள்கிட்ட ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய், கடவுளுடைய சன்னிதானத்தில் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய். அந்த 2 தீமோத்தேயு 4:5 வாசிங்க, 4:5 1 தீமோத்தேயு 4:5 சத்தியத்திற்கு செவியை விலகி. திருவிளையத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையை விட்டு விலகிட்டோம், உண்மை என்னவோ உண்மையை விட்டு வெளியே போயிட்டோம்.
கட்டுக்கதைகளுக்கு யாரு ரீல் சுத்துறானோ அவனை சாய்ந்து போகும் காலம். நிறைய கூட்டம் ரீல் சுத்துறவனுக்கு பின்னால, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயும் எல்லாத்தையும் கிளியரன்ஸ் ஆகுது சரியாது. அவர் நம்மை சிந்தித்து நிதானித்து, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவினராயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், என் ஊழியத்தை உன் ஊழியத்தை நிறைவு, உன் ஊழியம் உனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஊழியம், சுவிசேஷனுடைய வேலையை செய். ஆண்டவர் உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், செய்த நன்மைகளுக்கு நாம் அந்த ஊழியத்தை உன் ஊழியத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏன்னா அந்த அம்மா போய் கல்லறையில் நிற்கிறப்போ, ஐயோ கல் யார் துறப்பாங்கன்னு ஏக்கம், யோவான் 20 யார் கல்லை துறப்பா, கல் மூடி கிடக்க யார் துறப்பா, ஆனால் கல் திறந்துருக்கு. கவலை போயிட்டு, எதுக்கு கவலைப்பட்டுச்சு, கல் துறக்க கவலை. அந்த யோவான் 20 அது அப்படி தான் அர்த்தம், கல் யார் புரட்டி தள்ளுவானு கவலை, கல்லை புரட்டியாச்சு. கல்லை புரட்டினா அந்த அம்மாவுக்கு 8 அடுத்த கவலை, அவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. அந்த அம்மா உள்ளே எட்டி பார்த்துச்சா, முதல்ல போய் எட்டி பா, அடுத்த கவலை தன்னறியாத ஒரு கவலை, ஐயோ யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு திரும்பி ரிட்டர்ன், திரும்ப ஓடுது, குடுகுடுன்னு ஓடி சொல்லுது. அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, பார்த்தாங்க, ஆமாம் இல்லை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லேடி மகிழெல்லாம் மரியாள் நிற்கிது ஃபெய்த்தில், விசுவாசத்தில். அவர் பாடியை எடுக்காம, செத்து போன உடம்பை எடுக்காம நான் இந்த இடத்த விட்டு, அந்த ஃபெய்த்து உன் விசுவாசத்தில் நிலைத்திரு, நிலைத்திருக்கப்புறம் தான் அப்புறம் தான் பெண் பண்ணி பார்க்குது, கீழே குறிஞ்சி பார்க்குது. முதல்ல இப்படி குறிஞ்சி பார்த்துருந்தா, தலைவணங்கி வந்திருந்தா, முதல்ல ஜீவனுள்ள இயேசுவை 6 முன்னிலே சந்திச்சிருக்கலாம். அந்த எதிர் வயில நின்றுக்க வேண்டாம், கிழக்கு வர வயில சாஞ்சிருக்க வேண்டாம், ஓடி இருக்க வேண்டாம், ஓடியாந்திருக்க வேண்டாம். ஆனால் அந்த அம்மா முதல்ல இல்லை, குனிஞ்சி பார்த்த பிறகு, ஆமாம் ஏதோ 2 உட்கார்ந்துருக்கான், ஐயா நீங்களா தூக்கிட்டு போனீங்க, எப்போ கேட்டாங்க, 2.5 ஆச்சு. நீங்கள் அந்த தியானத்தை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், 2.5 கழித்து அந்த அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்போந்தான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, கொடுத்தீங்கன்னான்னொன்னு பின்னால் டச் பண்ணுறாரு ஜீசஸ். அதுக்கு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண விடலை, பக்கத்திலே நிற்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை விட்டு விலகுவில்லை, உன்னை என் சமூகம் உனக்கு மை ப்ரெசன்ஸ் வித் யூ, ஐ எம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளோ இடத்துல 365 சொல்லிட்டார், ஐ எம் வித் யூ, நான் என்னோடு இருக்கும் ஆண்டவத்தை நம்ம எங்க கவலைப்படணும், அவர்கிட்ட நம்ம காலத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவருக்காகல அவர் நமக்கு கொடுத்த நன்மையை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அடுத்த வேலை தான் அந்த அம்மா கொடுக்குறா. நீ போய் என் சீசர்கிட்ட போய் சொல்லு, நான் உயிரோடு எழுந்துட்டேன், ஓடு. அதுதான் சுவிசேஷம், உன் வேலை. உன் என் வேலை என்பது அறிவிக்கிற வேலை, உங்கள் வேலை என்பது அறிவிக்கிற வேலை. இந்த ஒளிவுள்ள வாழ்விற்கு வந்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவத்தை அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும், என்னுடைய வேலை ஆண்டவர் சொல்ல, உன் வேலை நீ செய், தீங்கு அனுபவி. கடவுளுடைய வேலையை சொல்றப்ப சில கஷ்டங்கள் உண்டு, சில வேதனைகள் உண்டு, ஐயா அந்த வேதனையின் மத்தியில ஆண்டவருக்காக நாம் தீங்கு அனுபவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிப்போடு ஒப்புக் கொடுக்கிறப்போம், நிச்சயமாகவே எந்த மனிதன் ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள தகப்பன் காலையில் நான் வாசித்தேன், அப்போஸ்தலர் 2:22 தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்ததல்ல, இந்த வேதாமத்தில் 13 புத்தகங்கள் எழுவதற்கு ஆண்டவர் அவர் கிருபை செய்தார். எந்த பிரதிபலன் இல்லாம விசுவாசத்தோடு அவர் கொடுக்கப்பட்ட பணியை சரியாக, மரணத்தை குறித்து பயப்பில்ல, கப்பலில் போறப்ப மரணம் வருது பயப்பில்ல, கப்பல் விட்டு இறங்குறப்ப பூச்சி கடிக்குது பயப்பில்ல, பூச்சி கடிச்சு ஐயோ கடவுள் பூச்சி கடிச்சு எனக்கு கையே பார்த்துக்கிட்டல, அங்கே போய் அற்புதம் செய்கிற ஜீவனுள்ள ஆண்டவரா, ஜீவனுள்ள ஒரு தீர்க்க தரிசியாய் காணப்படுகிறார். அப்போ சில 28 பவுலடிகள்
அதுதான் அங்க விடுதலை கிடைச்சது. சுவிசேஷ பணி அதுதான் பிராபிட்டோட வேலை, தீர்க்க தரிசியுடைய வேலை. ஒருவேளை ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 28:15 சொல்றார், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீச்சராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியால் ஞானஸ்தானங்கள் சொல்றாரு. ஒருவேளை அந்த வேலையை நமக்கு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த வேலையை நாம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய வேலையை சரியாக செய்கிறப்போ இன்னைக்கு இறைவாக்கி நிறைய இயேசு நம்மோடு வந்திருக்கிறார். நம்மை ஒரு ப்ராஃபிட்டாக மாற்றுகிறார். அந்த ப்ராஃபிட்டான மாத்திரம் ஆண்டவற்றை நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனை நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனை. இந்த மாலை நேரத்தில் 2018 முடித்து 2019 இந்த லெந்து நாட்களில் தகப்பனை, இதோ 4வது வாரத்துடைய ஆரம்பத்தில் தகப்பனை உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனை. ஐயா, இறைவாக்கினர் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தகப்பனை ஒரு விசை கூட எங்களை ஆசிர்வதிங்க, எங்களை ஆசிர்வதிங்கப்பா. நான் மனக்கவலையோடு வந்திருக்கிறேன்ப்பா, மனக்கவலையோடு வந்திருக்கிறேன் தகப்பனே. என் மனக்கவலை தீர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன் தகப்பனே. அங்கே இங்கே மட்டும்தான்ப்பா தீர்க்க முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள் என்று சங்கீதம் 92:13 சொன்ன பிரகாரமாக நான் கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறேன் தகப்பனே. இங்கே என்னுடைய மனக்கவலையை தீர்க்கலைனா எங்கே என்னுடைய மனக்கவலை நிச்சயமாக தீர்க்க முடியாது தகப்பனே. ஒரு விசை கூட உங்களுடைய சன்னிதானத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறேன் தகப்பனே. நீங்கள் மனமிறங்குங்க, உங்களுடைய கிருபை தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க தகப்பனே. என் பிரச்சனைகள் உமக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கப்பவே நான் சொல்லிட்டேன் தகப்பனே. நீங்க சொல்லுங்க, சொன்னீங்க இருதயத்தில் விசுவாசி வாயினால் அறிக்கப்படுன்னு சொன்னீங்க. நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணிட்டேன். நீங்க என்னை அறிக்கை பண்ணதை கவனிச்சீங்க தகப்பனே. உங்களுடைய செவி இங்க கவனிக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது தகப்பனே. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் திறந்து கவனிக்கிறவளுமா இருக்குன்னு சொன்னீங்க. நான் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் கவனிச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ பிதாவே என்னை மகிமைப்படுத்துன்னு சொல்கிறப்போ இன்னும் மகிமைப்படுத்துவேன், உடனே சத்தம், அடுத்த செகண்ட் சத்தம் கேட்டுச்சு. ஆனால் ஒரு இடத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டுன்னு ஜெபம் பண்ணுறப்போ அந்த ஜெபம் கேட்கப்படலை, அப்பா. அதேமாரி என்னுடைய ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்னப்பா? என் ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன தகப்பனே? ஒரு விசை கூட மனமிறங்குங்க, நீர் ஒருவர் போதுமென்று நிலத்தில் வந்திருக்கிறோம். வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்கப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வு கொடுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதித்தால் போதும், வெறுமையாய் வந்த எங்களை முழுமைப்படுத்தி, ஏக்கத்தோடு வந்த எங்களுடைய ஏக்கத்தை தீர்த்து, தாகத்தோடு வந்த எங்களை குளுமைப்படுத்தி நீங்கள் அனுப்பியிருக்க போறீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வளர்த்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென்.